ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி பஸர். இந்த வீடியோவில் சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி டாப்பிக்லேருந்து இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் 20 க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். இது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் உள்ள சமச்சீர் புக்லேருந்து எடுக்கப்பட்ட க்வெஷ்சன். ட்யூனஸ்ஆர்பி எக்ஸாம்க்கு ஆல்மோஸ்ட் எல்லோரும் படித்து முடிச்சிருப்பீங்க. இப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த க்வெஷ்சன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு க்வெஷ்சன் கேட்டிருக்கோம், அந்த க்வெஷ்சனுக்கு ஆன்சர் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எகிப்தை நைல் நதியின் நன்கொடை என்று குறிப்பிட்டவர் யார்? எகிப்தை நைல் நதியின் நன்கொடை என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஹெரடோட்டஸ். ஹெரடோட்டஸ் தான் வந்து எகிப்தை வந்து நைல் நதியின் நன்கொடைன்னு சொல்லி சொன்னாங்க. ஹெரடோட்டஸ் வந்து ஒரு கிரேக்க வரலாற்றாளர். இந்த நைல் நதி வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா, வியோரியா ஏரியில் உற்பத்தியாகி நைல் நதியில் வந்து எகிப்து நைல் நதியில் பாய்ந்து மத்திய தரைக்கடலில் கலக்குது. எகிப்திய நாகரிகம் வந்து செழிப்பாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா இந்த நைல் நதி தான். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், குயின்சின் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஷி ஹுவாங் டி. ஷி ஹுவாங் டி தான் வந்து குயின்சின் வம்சத்தை தோற்றுவித்தவர். இவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்வர்க்கத்தின் புதல்வர்ங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸ்வர்க்கத்தின் புதல்வர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இவரோட காலம் என்னென்னா, புது ஆண்டுக்கு முன் 221 முதல் 206 வரை. குயின்சின் வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஷி ஹுவாங் டி. இவருக்கு வந்து ஸ்வர்க்கத்தின் புதல்வருங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. இவருடைய காலம் என்னென்னா, பொது ஆண்டுக்கு முன் 221 முதல் 206. மஞ்சள் ஆறு எனப்படும் ஹுவாங்கோ ஆறும் யாங்ஷி ஆறும் எந்த நாட்டின் ஆறுகளாகும்? மஞ்சள் ஆறு எனப்படும் ஹுவாங்கோ ஆறும் யாங்ஷி ஆறும் எந்த நாட்டின் ஆறுகளாகும்? ஆன்சர் வந்து சீனா. இந்த மஞ்சள் ஆறு என்ன சொல்கிறாங்கன்னா, சீனாவின் துயரம்னு சொல்கிறாங்க. சீனாவின் துயரம்னு இந்த மஞ்சள் ஆறை சொல்கிறாங்க. மஞ்சள் ஆறு எனப்படும் ஹுவாங்கோ ஆறும் யாங்ஷி ஆறும் எந்த நாட்டின் ஆறுகளாகும்னா, சீன நாட்டோட ஆறு. உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் எது? உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் எது? ஆன்சர் ஆஸ்மோலியன். ஆஸ்மோலியன்கிறது தான் உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம். இது எங்கே இருக்குன்னா, இங்கிலாண்டில், இங்கிலாண்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இந்த ஆஸ்மோலியன் பல்கலைக்கழக அருங்காட்சியகம் இருக்குது. இது வந்து எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா, பொது ஆண்டு 1677 ஆண்டு உருவாக்கியிருக்காங்க. உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் எதுனா ஆஸ்மோலியன். இது வந்து இங்கிலாண்டு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்குது. பொது ஆண்டு 1677 இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், மனிதனின் மூதாதையர்களின் தோற்றம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? மனிதனின் மூதாதையர்களின் தோற்றம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ரிக்கா. மனிதனின் மூதாதையர்களை எப்படி கூப்பிட்றாங்கன்னா, ஹோமினின், ஹோமினின்னு கூப்பிட்றாங்க. மனிதனின் மூதாதையர்களை எப்படி கூப்பிட்றாங்கன்னா, ஹோமினின்னு கூப்பிட்றாங்க. இவர்களோட தோற்றம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, ஆப்ரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஃப்ரான்ஸில் உள்ள செயின்ட் அச்சூல் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கருவி எது? ஃப்ரான்ஸில் உள்ள செயின்ட் அச்சூல் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கருவி எது? கைகோடாரி. கைகோடாரி தான் வந்து செயின்ட் அச்சூல் என்ற இடத்துல வந்து கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அச்சூலியன் கருவிங்கிறாங்க. இது ஒரு வகையான கைகோடாரி, அச்சூலியன் கருவின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், சர் ராபர்ட் ப்ரூஸ் இந்தியாவில் முதல் பழங்கற்கால கருவியை எங்கு கண்டுபிடித்தார்? சர் ராபர்ட் ப்ரூஸ் இந்தியாவில் முதல் பழங்கற்கால கருவிகளை எங்கே கண்டுபிடித்தார்னா, சென்னைக்கு அருகில் பல்லாவரத்தில் வந்து கண்டுபிடிச்சாங்க. சென்னைக்கு அருகில் இருக்கிற பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சாங்க. எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, பொது ஆண்டு 1863 ஆண்டு கண்டுபிடிச்சாங்க. சர் ராபர்ட் ப்ரூஸ் இந்தியாவில் முதல் பழங்கற்கால கருவியை எங்கு கண்டுபிடித்தார்னா, சென்னைக்கு அருகில் இருக்கிற பல்லாவரத்தில். எப்போனா, பொது ஆண்டு 1863 ஆண்டு கண்டுபிடிச்சாங்க. இவர் ஒரு இங்கிலாந்து நிலவியலாளர். சர் ராபர்ட் ப்ரூஸ் யாருனா, ஒரு இங்கிலாந்து நிலவியலாளர். இது வந்து சென்னை கற்கருவி தொழிலகம்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் ராபர்ட் ப்ரூஸ் வந்து இந்தியாவில் முதல் கற்கால கருவி வந்து, அது வந்து ஒரு வகையான கைகோடாரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கைகோடாரியை என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை கற்கருவி தொழிலகம்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் ராபர்ட் ப்ரூஸ் வந்து ஒரு இங்கிலாந்து நிலவியலாளர். அவர் எப்போ கண்டுபிடிச்சாருன்னா, பொது ஆண்டு 1863 ஆண்டு கண்டுபிடிச்சாரு. எங்கேனா, சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், இலங்கையின் புத்த வரலாற்றை கூறும் நூல் எது? இலங்கையின் புத்த வரலாற்றை கூறும் நூல் எது? ஆன்சர் வந்து மகாவம்சம். இலங்கையின்
புத்த வரலாற்றை கூறும் நூல் எதுனா மகாவம்சம். இது எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா பாலி மொழியில் எழுதப்பட்டது. இதை வந்து எதை பற்றி வந்து அந்த நூல் வந்து குறிப்பிடுதுன்னா தென்னிந்தியா தமிழ்நாட்டில் இருந்த வணிகர்கள் பற்றியும் குதிரை வணிகர்கள் பற்றியும் அந்த நூல் வந்து குறிப்பிடுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாண்டிய அரசர்களுள் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுபவர் யார்? பாண்டிய அரசர்களுள் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் யாருன்னா நெடுஞ்செழியன். பாண்டிய அரசர்களுள் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுபவர் யார்னா நெடுஞ்செழியன். இவர் வந்து தலையாலங்கானம்ங்கிற இடத்துல சேரர் சோழர் பாண்டியர் ஐந்து வேளிர்குல தலைவர்கள் இவங்களோட கூட்டுப்படையை வந்து தோற்கடிச்சார். இவரை வந்து கொற்கையின் தலைவன் சொல்கிறாங்க. இவரை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கொற்கையின் தலைவன் சொல்லி போற்றப்படுறாரு. கொற்கையின் தலைவன், கொற்கையின் தலைவர்னு இவர் போற்றப்படுகிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அரசருடைய படை என்று அழைக்கப்பட்ட இராணுவம் எத்தனை பிரிவுகளை கொண்டிருந்தது? அரசருடைய படை என்று அழைக்கப்பட்ட இராணுவம் வந்து எத்தனை பிரிவுகளை கொண்டிருந்ததுன்னா நான்கு பிரிவை கொண்டிருந்தது. நான்கு பிரிவு என்னென்னா காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. இதில் படை தலைவரை எப்படி கூப்பிட்டாங்கன்னா தானே தலைவன் சொல்லி சொன்னாங்க. தானே தலைவன் சொல்லி கூப்பிட்டாங்க. அரசருடைய படை என்று அழைக்கப்பட்ட இராணுவம் எத்தனை பிரிவுகளை கொண்டிருந்ததுன்னா நான்கு பிரிவுகளை கொண்டிருந்தது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சுங்க வம்சத்தை நிறுவியவர் யார்? சுங்க வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் புஷ்யமித்ர சுங்கர். சுங்க வம்சத்தை நிறுவியவர் யார்னா புஷ்யமித்ர சுங்கர். இந்த பிரஹத்ரதா வந்து யாருனா மௌரிய பேரரசோட கடைசி அரசர். பிரஹத்ரதா வந்து மௌரிய பேரரசின் கடைசி அரசர். இவரோட தளபதி தான் வந்து புஷ்யமித்ர சுங்கர். இந்த புஷ்யமித்ர சுங்கர் என்ன பண்ணார்னா பிரஹத்ரதாவை வந்து கொலை செஞ்சிட்டார். கொலை செஞ்சுட்டு புஷ்யமித்ர சுங்கர் வந்து சுங்க வம்சத்தை வந்து நிறுவினாங்க. எங்கன்னா மகதத்தில் நிறுவினாங்க. மகதமில் நிறுவி இந்த புஷ்யமித்ர சுங்கர் அவரோட தலைநகரை வந்து தலைநகரமாக எதை வச்சுக்கிட்டாங்கன்னா பாடலிபுத்திரத்தை வந்து நிறுவினாங்க. பாடலிபுத்திரம் தலைநகராக வச்சுக்கிட்டாங்க. புஷ்யமித்ர சுங்கர் வந்து சுங்க வம்சத்தை வந்து மகதத்தில் நிறுவி அதோட தலைநகரை வந்து பாடலிபுத்திரமாக வைக்கிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், புத்த சரிதம் எனும் முதல் சமஸ்கிருத நாடகத்தின் போற்றப்படும் ஆசிரியர் யார்னா அஸ்வகோஷர். வசுமித்ரா, நாகார்ஜுனா இவங்க மூணு பேர் வந்து கனிஷ்கரோட அவையில் வந்து அலங்கரித்தவர்கள். குதுப் மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் யாரால் உருவாக்கப்பட்டது என நம்பப்படுகிறதுனா விக்ரமாதித்யர். விக்ரமாதித்யர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தரை தான் வந்து விக்ரமாதித்யர்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சந்திரகுப்தர், இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் யாருன்னா சமுத்திரகுப்தரோட மகன். சமுத்திரகுப்தரோட மகன் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். அவர் வந்து விக்ரமாதித்யர்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவங்களோட காலம் என்னென்னா பொது ஆண்டு 380 முதல் 415 வரை. குதுப் மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் வந்து யாரால் உருவாக்கப்பட்டது என நம்பப்படுகிறதுனா விக்ரமாதித்யர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்னா சராகர். தன்வந்திரி யார்னா மருத்துவத்துறையோட புகழ்பெற்ற அறிஞர், ஆயுர்வேத மருத்துவத்தோட நிபுணர் வந்து தன்வந்திரி. சுஷ்ருதர் யார்னா மருத்துவ அறிவியல் அறிஞர். ஓகேவா, அறுவை சிகிச்சை செய்முறை பற்றி விளக்கும் முதல் இந்தியர் யார்னா சராகர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது? எந்த வருஷம்னா 1984 ஆண்டு. யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டதுன்னா 1984. இது வந்து பல்லவர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யார் காலத்தில் வாழ்ந்தவர்னா முதலாம் மகேந்திரவர்மன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விருபாக்ஷ கோவில் கட்டுமான பணிகளுக்கு சிற்பிகள் எங்கிருந்து வரவழைக்கப்பட்டனர்? விருபாக்ஷ கோவில் கட்டுமான பணிகளுக்கு சிற்பிகள் எங்கிருந்து வரவழைக்கப்பட்டனர்? ஆன்சர் வந்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துலேருந்து சிற்பிகள் வந்து வரவழைச்சாங்க. ஏன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலோட மாதிரி மாதிரி இந்த கோவிலை வந்து கட்டணுங்கிறதுக்காக காஞ்சி சிற்பிகளை வந்து கூப்பிட்டு வந்தாங்க. இந்த விருபாக்ஷா கோவிலும் சங்கமேஸ்வரா கோவில் விருபாக்ஷா கோவில் இது ரெண்டும் வந்து திராவிட பாணியில் கட்டினாங்க. அதுவே வந்து பாப்பாநாதர் கோவில் வந்து நாகாரா பாணி.
விருபாக்ஷா கோவில் கட்டுமான பணிகளுக்கு சிற்பிகள் எங்கிருந்து வரவழைக்கப்பட்டாங்கன்னா காஞ்சிபுரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டாங்க. ஏன்னா கைலாசநாதர் கோவில் மாதிரியே, காஞ்சி கைலாசநாதர் கோவில் மாதிரியே கட்டணுங்கிறதுக்காக அங்கிருந்து சிற்பிகள் வரவழைக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கைலாசநாதர் கோவில் கோபுரத்தின் உயரம் எத்தனை அடிகள்? கைலாசநாதர் கோவில் கோபுரத்தின் உயரம் வந்து எத்தனை அடிகள்னா 90 அடிகள். அதோட பரப்பளவு எவ்வளவுன்னா 60,000 சதுர அளவு பரப்பளவு. இது வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டினாங்கன்னா 2 கிருஷ்ணரோட ஆட்சி காலத்தில் இந்த கோவில் வந்து உருவாக்கம் செஞ்சாங்க. கைலாசநாதர் கோவில் கோபுரத்தோட உயரம் எவ்வளவுனா 90 அடி, அதோட பரப்பளவு எவ்வளோனா 60,000 சதுர அடி. இது வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா 2 கிருஷ்ணர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எலிஃபண்டா தீவு எதற்கு அருகில் உள்ளது? எலிஃபண்டா தீவு எதற்கு அருகில் உள்ளது? மும்பைக்கு அருகில் இருக்குது. இந்த எலிஃபண்டா தீவோட இயற்பெயர் என்னென்னா ஸ்ரீபூரி. அந்த கோவிலோட இயற்பெயர் என்னென்னா ஸ்ரீபூரி. இதை வந்து உள்ளூர் மக்கள் எப்படி கூப்பிட்றாங்கன்னா காரப்பூரின்னு கூப்பிட்றாங்க. ஓகேவா, எலிஃபண்டா தீவு வந்து எதுக்கு அருகில் இருக்குன்னா மும்பைக்கு அருகில் இருக்குது. இதோட இயற்பெயர் ஸ்ரீபூரி, உள்ளூர் மக்கள் வந்து காரப்பூரின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விசித்திர சித்தன் எனும் பட்டம் யாருடையது? விசித்திர சித்தன் என்னும் பட்டம் யாருடையது? முதலாம் மகேந்திரவர்மன், சிம்ம விஷ்ணு, முதலாம் நரசிம்மவர்மன், 2 சிம்மவர்மன். இதுக்கான சரியான பதிலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.